பங்காளிகளா எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சமையல் வீடியோ போட்டுருக்க மாலையில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன பங்க எப்பவுமே நான்வெஜ் மட்டும் எடுத்து போறீங்க, வெஜ் ஒன்று சமையல் எடுத்து போடுங்கன்னு இருந்தீங்க. பெட்ட பிள்ளைகளா, அம்மா பேசுறீப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கறிவுலாம் சமைச்சு கொடுக்குறீங்கம்மா. இந்த கறி இந்த காய்கறி குழம்பு சமைச்சு கொடுக்கும் போது நாளைக்கு அதை நாங்கள் பார்க்குறோம் இருந்தீங்களா அம்மா. அதனால இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு முட்டை முட்டையாக அறுத்து போட்டு அப்படியே ஒரு புளி குழம்பு மாதிரி வைக்கலாம் இருக்கேன். அதை ஒன்றா சொல்கிறேன் என் பிள்ளைகளுக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. முட்டை கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நான் வைக்கிறப்ப ஒன்றா சொல்கிறேன்ப்பா. செம்மையாக இருக்கும் மாலையா, கேட்டு போறீங்க. இந்த இப்படி இந்த காந்த கத்திரிக்காய் காம்பை இப்படி எடுத்து அறுத்துட்டுப்பேன். இந்த பக்கம் இருந்து இப்படி பொடி பொடியாக அப்படியே இந்த இப்படி நறுக்கணும். உள்ளே இப்படி பார்த்துக்கலாம்ப்பா, சூத்தி எது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா புளி குழம்புக்கு. இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடுகு போட்டுக்கிறேப்பா, கடுகு அளவு கொஞ்சம் போட்டுங்க. வெந்தயம் இருக்கு போட்டுக்கிறேப்பா, வெந்தயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புக்குமே வெந்தயம் போடுங்க. கறி குழம்பு, முட்டை குழம்பு வச்சுக்கிறேன். புளி குழம்புக்கு இந்த எண்ணெய் காய்ச்சலனால கொஞ்சம் சூடு ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சூடாயிடுச்சுன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குனு வேலையாயிரும்ப்பா. இறக்கி குழம்பு இறக்கி வச்சாலும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏமா, கேஸ் பிளஸ் மண்பானை வெடிச்சிருவாங்க. அது சட்டி ரொம்ப வெறிஞ்சட்டியை காய வைக்கிறாங்களே, அப்பத்தே அப்படி வெடிக்குவேன். நம்ம உடனே உடனே வேலை பார்த்துருமில்ல. ஆனால் விறகுறப்பில் வச்சா நல்லாயிருக்கும், வெடிக்காது. இந்த மழை நேரம் விறகு இல்லையில சுப்பா. கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டோன்னே இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எப்படி சேர்ந்து ரெண்டு ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்படி வதக்கிடலாம்ப்பா. நல்லா இப்படி வதக்கிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து போட்டோம்னா புளி குழம்புக்கு கார சேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பிள்ளைய கேட்டீங்க அம்மா, இந்த சொல்லியிருந்தேன் முட்டை கத்திரிக்காயும் கழுவி எடுத்து வச்சிருக்கப்பா. இதிலே போட்டு அப்படி வதக்கிடலாம். தக்காளிமா, தக்காளி தக்காளி ஒன்றா போட்டுருவோம். பார்க்கவே சூப்பராக இருக்கலாமா. இந்த தக்காளி போடுறப்பா, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் இப்படியே நல்லா வதக்கணும். பார்த்தா அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நொண்டிக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கிடைக்கும். அந்த மிளகாய், தக்காளி எல்லாமே அந்த கத்திரிக்காய் அதுக்குள்ளே அறுத்ததுக்குள்ளே போய் நல்லா பிடிச்சிக்கிறோம், கார சிரம பிடிச்சிக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், ரெண்டாவதுன்னா புளி மசாலு, தக்காளி வீட்டு மசாலு. இந்த அப்போ அம்மா சொல்கிறேன் இது நல்லா வதக்கிடலாம். நிறைய பேர் கிடைச்சி போகல, வீட்டு மசாலா அரைக்கிறது என்னென்ன போடுவீங்க அப்படின்னு தனியாக கேட்டிருந்தீங்க. அம்மா சொல்கிறேன், அதை இன்னொரு வீடியோவில் போகிறோம் இல்லையா. ஏன்னா என்ன குழம்பு வச்சாலும் அது டேஸ்ட் கொடுக்கறதே வீட்டு மசாலா தான். வீட்டு மசாலா தான்ப்பா. அதில் வந்து நிறைய வகை கலக்குவாங்கப்பா. எத்தனை வகைண்டு அம்மா என்ன எண்ணிக்கணும் உங்களுக்கு சொல்லியது. ஏன்னா அது வந்து நிறைய போட்டால் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அரைக்க போவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன். வீட்டு மசாலா எந்த குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நல்லா இப்படி வேகட்டும். எந்த பிறகு கத்திரிக்காயெல்லாம் நல்லா அந்த மிளகாய் சாறு, தக்காளி சாறு, வெங்காயத்தெல்லாம் குடிச்சிருச்சுருந்தா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சுப்பா எண்ணெய். இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சேன், நல்லா எண்ணெய் குடிச்சிருச்சு. இது நம்ம வந்து நார்மலா இருக்கவங்க இதை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பிரஷரு சுகர் உள்ளவங்க இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெயை கூட குறைச்சிக்கலாம்ப்பா. நல்லெண்ணையா இந்த தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போடுறப்பா. இது வந்து கொஞ்சம் காரத்துக்கு நல்லா இருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு கலந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இந்த வீட்டு மசாலா போட்டம்மா நல்லா வதக்கிடுறேன். திரும்ப போட்டோன்னு எம்முட்டு கலருக்கு அழகாக தெரியுது. இது வந்து கொஞ்சம் காரத்துக்கு புளி மசா புளி குழம்புனால கொஞ்சம் காரம் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா கத்திரிக்காய் அது வதங்கிருச்சாப்பா அம்மா. இந்த புளி ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம், இந்த கொஞ்சம் அளவாக போட்டுங்க. தக்காளி போட்டனால புளியை கரைச்சிக்கிடணும்ப்பா. புளி கரைச்சிட்டு இந்த வீட்டு மசாலா அம்மா டப்பால் அள்ளி வச்சுருக்கேன். வீட்டு மசாலா போட்டு போட்டுவோம். வைக்கிற குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு வீட்டு மசாலா தான் மாலையில. ஆமாம், வீட்டு மசாலா போட்டு இதை நல்லா வதங்கிடுச்சேன். தக்காளி நல்லா தக்காளி மசங்கி நல்லா கசை நல்லா வெந்துருச்சு, குழஞ்சிருச்சு. நல்லாண்டா கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த சாரெல்லாம் குடிச்சு எண்ணெயெல்லாம் குடிச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கினால இது பச்சை மிளகாய் கூட எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உரக்க காரம் இருக்காது, அந்த எண்ணெயிலேயே வந்தனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அம்மா அந்த வீட்டு மசாலா போட்டு புளி ஊற்றி கரைச்சிருக்கேன். அளவா புளி போட்டுருக்கேன், தக்காளி போட்டனால. இந்த அம்மா ஊற்றுறேன்.
அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே வந்துருச்சு அப்படியே இந்த குழம்பு கொவுத்துனோம்ல மசாலு அது மடங்கணும்ல அது வந்துச்சுன்னா அப்படியே தக்காளி கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லெண்ணே வெந்ததுனால இந்த மிளகாய் தக்காளி வெங்காயம்லாம் போட்டோம்ல அதெல்லாம் நல்லா மசிஞ்சி நல்லா வெந்து கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அம்மா வைக்கிறத இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்துச்சான்னு பார்ப்போம்ப்பா கத்திரிக்காய் வந்துச்சான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் லேசாக வேகணும் நல்லா வெந்தாலே அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பிடிச்சி குழம்பு கொதிச்சு மடங்கிடுச்சு ஆனால் கத்திரிக்காய் வேணும்ப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் குழம்பு வந்துருச்சான்னு பார்ப்போம்ப்பா கத்திரிக்காய் வெந்து நல்லா வச்சிருச்சுப்பா இந்த குழம்பு அப்படியே இந்த கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா வெந்துருச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுப்பா நல்ல காரசாரமா இருக்குப்பா இது தாளிக்கணுமாம்மா இல்லை முதல்ல தாளிச்சாச்சுல கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டாச்சுல அப்படியே நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ப்பா நல்லா முட்டை கத்திரிக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா அப்படி சுட சுட சோறு போட்டு அப்படியே அதுக்கு மேலே கத்திரிக்காய் அதில் போட்டு கறி ஆசை கூட வராதுப்பா இப்படி இதை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என் பிள்ளைகளுக்கு நீங்களும் அம்மா இதேமாரி வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா முட்டை கத்திரிக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சட்டி குழம்பு அது வாங்க இந்த எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா கத்திரிக்காய் நல்லா கொழுப்பு மாதிரி இருக்கும்ப்பா நல்லா வெந்து நல்லா வெந்துச்சு எண்ணெயிலே நல்லா நீவு நல்லா எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்லாம் இந்த கத்திரிக்காய் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா சாப்பிடுவோம் அந்த ஃபஸ்ட்டு என் பேத்தி கூட்டுவோம்ப்பா நெட் தங்கப்பா தங்கப்பா என் பேத்தியும் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறோம்ப்பா இந்த கத்திரிக்காய் கூட்டிட்டா நல்லா நோய் நொடி வராது உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லா சாப்பிடலாம் ஒரு சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு வாழையிலா இப்படி வச்சு சாப்பிட்டா மாதிரி வச்சு கொடுத்து பாருங்க வேணாம்னு வாங்க ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு மொதல் கத்திரிக்காய் பிடிக்காது இந்த வளம் சாப்பிடுறது கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அம்மி எனக்கே இந்த ஹலோ அடுத்து என்ன சமையல் போய் தெரிஞ்சுக்கணும்டா சொல்லுங்க வாழையிலா அதே மணி போட்டுருவான் நாம ஏதா அம்மா தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றுனா சொல்லிக்கிறீங்கப்பா நீங்கள் கேளுங்க இப்போ அடைஞ்சிருக்கோம் அரமா இருந்துச்சு வாங்கலாம் நீ வேணா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு அடுத்து என்ன வைக்கணும் என்ன குழம்பு செய்யணும்ன்றத சொல்லுங்கப்பா அம்மா சொல்கிறேன் நன்றி வணக்கம் நலமுடன் வாழ்கப்பா.